பெரியாருடைய தலையாய பணி எது என்று கேட்டால், நம்முடைய தாய்மொழியை மதத்திலிருந்தும் கடவுளிடமிருந்தும் பிரித்துவிட வேண்டும். அதனால தான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன, திராவிட இயக்கம் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை எது என்று கேட்டால், ஆன்மீகத்திலிருந்து தமிழை விடுவித்த பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு தான் உண்டு. ஆன்மீகத்திலே தமிழ் இருக்கிற வரை மானுடத்தை பற்றி இது பேசவில்லை. 1940 ஜஸ்டிஸ் மாநாட்டில் திருவாரூரில் பேசுங்கிற போது பெரியார் பேசியிருக்கிறார், தமிழர்கள் என்று உண்மையிலேயே நீங்கள் உணர்ந்தால், உண்மையான தமிழனாக இருந்தால், இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். உங்களை சூத்திரன் என்றும் சண்டாளன் என்றும் சொல்லுகின்ற ஒரு மதத்திற்கு எப்போதும் ஒத்துப்போகாதீர்கள். அந்த மதம் ஒழியாத வரை உங்களுக்கு மேன்மை இல்லை என்று சொன்னவர் பெரியார். இப்போ இவங்கெல்லாம் என்ன கஷ்டம் என்று கேட்டால், மதத்தையும் கடவுளையும் பிரிக்கின்ற வேலையை பெரியார் செய்தால் அது எங்கே போய் முடிகிறது? மொழியிலே போய் முடிகிறது. அந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை பெரியாருக்கு வந்தது. அதனால தான் 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு போனார். ஆக அப்படி பயணித்த பெரியாரை இன்றைக்கு வலதுசாரி தமிழ் தேசியம் ஏசுகிறது. வலதுசாரி இடதுசாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாடாளுமன்றத்தில் வலது பக்கம் இருக்கிறவர்கள், இடது பக்கம் இருக்கிறவர்கள், மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இடதுசாரிகள், மாற்றமே கூடாது அப்படியே இருக்கணும், இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது மாறுதல் கிடையாது என்று சொன்னால் அது வலதுசாரி, இல்லை இந்த உலகம் பரிமாண வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இடதுசாரி. அப்போது தமிழ் தேசியம் இருக்கிறது, அந்த தமிழ் தேசியம் பக்தி இலக்கியத்தோடு ஆன்மீகத்தோடு முடிந்துவிட வேண்டும், அதிலிருந்து வளர்ச்சி கூடாது, முன்னேற்றம் கூடாது, மாறுதல் கூடாது என்றால் அது ஆன்மீக தமிழ் பக்தி இலக்கியம். அதனால் நம்ம புரோஜனம் இல்லை. ஒரு தடவை திருச்சியில் 1999 நினைக்கிறேன், உழவர் சந்தையை திருச்சியில் திறந்து விட்டு முதலமைச்சர் வருகிறார் கலைஞர். அதில் நானும் துரைமுருகன்லாம் அந்த காரில் வர்றோம். துரைமுருகன் புலவர் கீரன் ஒரு 4 வால்யூம் அப்போ கேசட், கம்பாராயணத்தை பற்றி புலவர் கீரன் எழுதின கேசட்டை போட்டு வந்தார். திருச்சியில் போட்டது கோபாலபுரம் வரைக்கும் வந்துச்சு, 5 கேசட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்களாம் நினச்சோம் ரொம்ப தலைவர் ரசிக்கிறாருன்னு. இறங்க ஒன்று கேட்டார், ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கே, ஒன்றும் புரோஜனம் இல்லையா நல்லா. அப்போ கம்பராமாயணத்தால் இந்த சமூகத்திற்கு என்ன பலன், மகாபாரதத்தால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பலன்? அங்கே இருந்த தமிழை தனித்து பிரித்து கொண்டு வந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். அதைத்தான் பெரியார் செய்தார்.